வணக்கம். இன்றைய காலை தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் வீரா. பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. 21 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் பிரபாகரன். டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி திடீர் விலகல். ரவி சாஸ்திரி மற்றும் டோனிக்கு நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே அவர் T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கேப்டன் பதவியிலிருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. 70 ஊழியர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஜனவரி 31 வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் லூப் சாலையில் 10 கோடி மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடி அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 24,000 நெருங்கியது கொரோனா பாதிப்பு. அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது. போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் முகக்கவசம் அணியாததால் அபராதம் விதித்த காவலரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் கொரோனா சோதனை செய்து கொள்வோருக்கு முடிவு வரும் முன்னரே மாநகராட்சி சார்பில் மாத்திரைகள் வழங்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பை நேரில் காண 24,000 பேருக்கு அனுமதி. கடலுக்கு அடியில் வெடித்து சிதறிய எரிமலையால் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவில் சுனாமி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் இன்று முதல் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன மாவட்டம் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.